நண்பர்கள் அனைவருக்கும் ஆர்சிசியின் வணக்கங்கள். லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாம் மற்றும் டிஎன்பிஎஸ் எக்ஸாம் 2021க்கான ஒரு மாதிரி வினாவிடை 2 என்று பார்க்க போகிறோம். இது பொதுவாக ஆய்வக உதவியாளர் தேர்வுக்காக தயாரிக்கப்பட்டது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடந்த முதல் மாதிரி வினாவிடையை மிகச்சிறப்பாக நண்பர்கள் தேர்வு எழுதி அதற்கான மதிப்பெண்களை போட்டிருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் ஆர்சிசி மையத்தின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு எழுத போகிற 2வது தேர்வுக்கான பொருட்கள் தேவையானது எதுன்னா, ஒரு வெள்ளைத்தாள் எடுத்துங்க, அடுத்து ஒரு பென்சிலோ அதில் பேனாவோ உங்களுக்கு எது விருப்பமோ அதை எடுத்துங்க. அந்த வெள்ளைத்தாளில் நீட்டாக 1-20 வரை வரிசையாக எண்களை எட்டுக்கிட்டு தேர்வுக்கு தயாராகுங்க. இதற்கான டயத்தை எடுத்துங்க. மேலும் கொரோனா வந்து அதி தீவிரமாக பரவக்கூடிய சூழல் நிலவுது. எனவே மாஸ்க் நல்லதாக பயன்படுத்துங்க. தேவையில்லாமல் வீட்டை விட்டு வெளியில் போக வேண்டாம். நிறைய விழாக்கள் நடக்கிறது, திருமணங்கள் நடைபெறுகிறது, அதற்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க. அது திக்கு ரிலேஷனாக இருக்காங்க அல்லது ரொம்ப நண்பராக இருக்கிறாங்கன்னா, அதற்கும் தூய்மையான நல்ல மாஸ்கை பயன்படுத்திட்டு ஒரு குறிப்பிட்ட நேரம் அங்கே இருந்துட்டு வந்துடுங்க. அதுபோல் நம் உயிரை நாம் தான் காப்பாற்றிக்கொள்ள வேண்டும். அதுபோல் 18 வயது நிரம்பிய நண்பர்கள் உடனடியாக இந்த கோவேக்சின் மற்றும் கோவிஷீல்டு மருந்து போட்டுக்கொள்வதற்காக, தடுப்பூசி போட்டுக்கொள்வதற்காக தற்சமயம் பதிவு செய்யப்பட்டு வருகிறது. அதில் உங்கள் பேரை பதிவு செய்து உடனே கொரோனா தடுப்பூசியை போட்டுக்கொள்ளுங்க. நான் என்னை சார்ந்த நண்பர்கள்லாம் போட்டிருக்கோம், எந்தவித பாதிப்பும் இல்லை, நல்லா தான் இருக்கணும். அதை பற்றிய சில தவறான செய்திகள் பரப்பப்படுகிறது, அதெல்லாம் உண்மை இல்லை, நல்லா தான் இருக்கிறோம். வாங்க தெருவுக்கு தயாராகுமா? முதல் வினா, இன்சுலின் என்பது ஒரு டேஸ். ஆப்ஷன் ஏ கார்போஹைட்ரேட், ஆப்ஷன் பி கொழுப்பு, ஆப்ஷன் சி ஹார்மோன், ஆப்ஷன் டி புரதம். இன்சுலின் என்பது ஒரு என்பதற்கான விடை 4 கொடுத்துருக்கோம். ஏ பி சி டி விடையை தேர்ந்தெடுத்துட்டீங்களா? அடுத்து 2வது வினா, ஆக்சிடோசின் என்னும் சொல்லின் பொருள். ஆப்ஷன் ஏ உயிர் ஹார்மோன், ஆப்ஷன் பி உயிர் பிறப்பு, ஆப்ஷன் சி துரித பிறப்பு, ஆப்ஷன் டி. ஆப்ஷன் ஏ மற்றும் பி என்பது விடை. இதில் வந்து எது சரியான விடைங்கிறத தேர்ந்தெடுங்க. அடுத்து 3வது வினா, நீல் பகல் தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு. ஆப்ஷன் ஏ புகையிலை, ஆப்ஷன் பி கோதுமை, ஆப்ஷன் சி சூரியகாந்தி, ஆப்ஷன் டி மக்காச்சோளம். நீல் பகல் தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு இந்த 4 ஆப்ஷனில் எதுன்னு தெரிஞ்சிருங்க. ஆப்ஷன் ஏயா பியா சியா டியா. அடுத்து 4வது வினா, பித்த நீரில் உள்ள அமிலம். ஆப்ஷன் ஏ யூரிக் அமிலம், ஆப்ஷன் பி ஸ்டியரிக் அமிலம், ஆப்ஷன் சி ஆக்சாலிக் அமிலம், ஆப்ஷன் டி கோலிக் அமிலம். பித்த நீரில் உள்ள அமிலம் இந்த 4 ஆப்ஷனில் ஒன்று தேர்ந்தெடுத்துட்டிங்களா? அடுத்த வினா, உருளைக்கிழங்கு எந்த குடும்பத்தை சார்ந்தது? 5வது வினா, உருளைக்கிழங்கு எந்த குடும்பத்தை சார்ந்தது? ஆப்ஷன் ஏ சோலனேசி, ஆப்ஷன் பி யுவர்பேசி, ஆப்ஷன் சி மால்வேசி, ஆப்ஷன் டி மியூசேசி. உருளைக்கிழங்கு எந்த குடும்பத்தை சார்ந்ததுன்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ பி சி டி ஆப்ஷனை தேர்ந்தெடுத்துட்டிங்களா? அடுத்து 6வது வினா, சூரிய ஒளி வைட்டமின் என்று அழைக்கப்படும் வைட்டமின் எது? சூரிய ஒளியில் நிற்கிறதுனால கிடைக்கக்கூடிய வைட்டமின் எது? ஆப்ஷன் ஏ வைட்டமின் ஏ, ஆப்ஷன் பி வைட்டமின் பி, ஆப்ஷன் சி வைட்டமின் சி, ஆப்ஷன் டி வைட்டமின் டி. சூரிய ஒளி வைட்டமின் எதுன்னு தேர்ந்தெடுத்துட்டிங்கன்னா அடுத்த வினா, 7வது வினா, மாறா விகித விதியை வெளியிட்டார். ஆப்ஷன் ஏ லவாய்சியன்,
ஆப்ஷன் பி ப்ரௌஸ்ட், ஆப்ஷன் சி கெலுசாக், ஆப்ஷன் டி கோல்ஸ்டைன். மாறா விதியை வெளியிட்டார். நாலு ஆப்ஷன்ல ஆப்ஷன் ஏயா, பியா, சியா, டியா குறிச்சிட்டிங்களா? அடுத்து எட்டாவது வினா, கோபர் கேஸ் என்று அழைக்கப்படும் வாயு. ஆப்ஷன் ஏ மீத்தேன், ஆப்ஷன் பி ஈத்தேன், ஆப்ஷன் சி எத்திலின், ஆப்ஷன் டி அசெட்டிலின். கோபர் கேஸ் என்று அழைக்கப்படும் வாயு இது. ஆப்ஷன் ஏயா, ஆப்ஷன் பியா, ஆப்ஷன் சியா, ஆப்ஷன் டியா. ஆப்ஷனை தேர்ந்தெடுத்துட்டீங்களா? அடுத்து ஒன்பதாவது வினா, எளிமையான தெளிவுறு காட்சியின் மீச்சிறு தொலைவு. ஆப்ஷன் ஏ 25 சென்டிமீட்டர், ஆப்ஷன் பி 25 மில்லிமீட்டர், ஆப்ஷன் சி 25 மீட்டர், ஆப்ஷன் டி 2.5 சென்டிமீட்டர். தெளிவுறு காட்சியோட மீச்சிறு தொலைவு. ஆப்ஷன் ஏயா, ஆப்ஷன் பியா, ஆப்ஷன் சியா, ஆப்ஷன் டியா தேர்ந்தெடுத்துட்டீங்களா? அடுத்து பத்தாவது வினா, நெஸ்லர் கார்னி என்பது. ஆப்ஷன் ஏ பொட்டாசியம் ஹைட்ராக்சைடில் கரைக்கப்பட்ட மெர்குரி அயோடைட், ஆப்ஷன் பி பொட்டாசியம் ஹைட்ராக்சைடில் கரைக்கப்பட மெர்குரி புரோமைட், ஆப்ஷன் சி பொட்டாசியம் அயோடைடில் கரைக்கப்பட்ட மெர்குரி அயோடைட், ஆப்ஷன் டி சோடியம் அயோடைடில் கரைக்கப்பட்ட மெர்குரி அயோடைட். நெஸ்லர் காரணி என்பது ஆப்ஷன் ஏயா, ஆப்ஷன் பியா, ஆப்ஷன் சியா, ஆப்ஷன் டியா. பார்த்துட்டீங்களா? விடையை தேர்ந்தெடுத்துட்டீங்களா? அடுத்த வினா, பதினோராவது வினா, தாவர வைரஸ்களில் காணப்படும் நியூக்ளிக் அமிலம் எது? ஆப்ஷன் ஏ டிஎன்ஏ, ஆப்ஷன் பி ஆர்என்ஏ, ஆப்ஷன் சி இலைகள், ஆப்ஷன் டி கேப்சிட். தாவர வைரஸ்களில் காணப்படக்கூடிய நியூக்ளிக் அமிலம் ஆப்ஷன் ஏயா, பியா, சியா, டியா. விடையை ஈஸியாக தேர்ந்தெடுத்திருப்பீங்க. அடுத்து பன்னெண்டாவது வினா, பணத்தின் மதிப்பீடு என்பது எதனை அடிப்படையாக கொண்டது? ஆப்ஷன் ஏ சேமிப்பு, ஆப்ஷன் பி செலவு, ஆப்ஷன் சி நுகர்வு திறன், ஆப்ஷன் டி பகிர்வு. இந்த நாலு ஆப்ஷன்ல ஒன்று தேர்ந்தெடுத்துட்டீங்களா? ஆப்ஷன் ஏ பி சி டி. என்ன சார் சயின்ஸில் வந்து வேறு சப்ஜெக்டை கொடுக்குறீங்கன்னா, ஜிகேங்கிற பகுதியிலேருந்து ஒரு 5-10 வினாக்கள் போன தேர்வில் கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம சோசியல் சயின்ஸிலிருந்தும் அப்பப்போ ஒரு சில வினாக்களை இதில் கொண்டு வந்து சேர்க்கணும். விடையை தேர்ந்தெடுத்துட்டிங்களா? அடுத்து 13வது வினா, உலக மக்கள் தொகை தினம் எப்பொழுது கடைபிடிக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ ஜூன் 11, ஆப்ஷன் பி ஜூன் 21, ஆப்ஷன் சி ஜூலை 21, ஆப்ஷன் டி ஜூலை 21. நல்லா பார்த்துங்க, ஆப்ஷன் சி வந்து மாற்றி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், ஜூலை 11. 13வது வினா, உலக மக்கள் தொகை தினம் எப்பொழுது கடைபிடிக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ ஜூன் 11, ஆப்ஷன் பி ஜூன் 21, ஆப்ஷன் சி ஜூலை 11, ஆப்ஷன் டி ஜூலை 21. நாலு ஆப்ஷனில் ஒன்று தேர்ந்தெடுத்துட்டீங்களா? அடுத்து 14வது வினா, வாஞ்சிநாதனால் சுட்டுக்கொல்லப்பட்ட திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் யார்? ஆப்ஷன் ஏ கர்னல் நீல், ஆப்ஷன் பி டிஇ ஆஸ், ஆப்ஷன் சி ஹென்றி லாரன்ஸ், ஆப்ஷன் டி நிக்கல்சன். 14வது வினா, வாஞ்சிநாதனால் சுட்டுக்கொல்லப்பட்ட திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர், ஆப்ஷன் ஏ கர்னல் நீல், ஆப்ஷன் பி இடி ஆஸ், ஆப்ஷன் சி ஹென்றி லாரன்ஸ், ஆப்ஷன் டி நிக்கல்சன். விடையை தேர்ந்தெடுத்துட்டீங்களா? அடுத்து 15வது வினா, ராஜ்யசபா உறுப்பினர்களின் பதவிக்காலம். ஆப்ஷன் ஏ 5 ஆண்டுகள், ஆப்ஷன் பி 3 ஆண்டுகள், ஆப்ஷன் சி 4 ஆண்டுகள், ஆப்ஷன் டி 6 ஆண்டுகள். ராஜ்யசபா உறுப்பினர்களை பதவியாளர் உங்களுக்கு தெரியும். நாலு ஆப்ஷன்ல ஒன்று தேர்ந்தெடுத்துட்டீங்களா? அடுத்த வினா, 16வது வினா, தீயணைக்கும் பொருளாக பயன்படுவது. ஆப்ஷன் ஏ ஆக்சிஜன், ஆப்ஷன் பி நீர்வாயு, ஆப்ஷன் சி கார்பன் மோனாக்சைடு, ஆப்ஷன் டி கார்பன் டை ஆக்சைடு. 16வது வினா, தீயணைக்கும் பொருளாக பயன்படுது. ஆப்ஷன் ஏயா, ஆப்ஷன் பியா, ஆப்ஷன் சியா, ஆப்ஷன் டி. தேர்ந்தெடுத்துட்டீங்களா? அடுத்து 17வது வினா, புவி தன்னைத்தானே சுழல்வதால் ஏற்படுது. ஆப்ஷன் ஏ பருவ காலங்கள், ஆப்ஷன் பி பகல் மட்டும், ஆப்ஷன் சி இரவு மட்டும், ஆப்ஷன் டி பகல் மற்றும் இரவு. புவி தன்னைத்தானே சுழல்வதால் ஏற்படுவது ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி,
ஆப்ஷன் சி ஆப்ஷன் டி எதுன்னு தேர்ந்தெடுங்க. அடுத்து 18வது, ஓசோன் அடுக்கு காணப்படும் புவி அடுக்கு. ஆப்ஷன் ஏ ஸ்ட்ரேட்டோஸ்பியர், ஆப்ஷன் பி அனிமோஸ்பியர், ஆப்ஷன் சி ஸ்ட்ரேட்டோஸ்பியர், ஆப்ஷன் டி எக்ஸோஸ்பியர். இந்த எழுத்தையெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டு விடையலிங்க. ஓசோன் அடுக்கு காணப்படும் புவி அடுக்கு அது. ஆப்ஷன் ஏயா, ஆப்ஷன் பியா, ஆப்ஷன் சியா, ஆப்ஷன் டியா தேர்ந்தெடுத்துட்டீங்களா? அடுத்து 20வதுனா, கீழே உள்ள வார்த்தைகளுக்கு பொருந்தாத ஒன்று. ஆப்ஷன் ஏ குதிரை, ஆப்ஷன் பி சிங்கம், ஆப்ஷன் சி புலி, ஆப்ஷன் டி காண்டாமிருகம். கீழே உள்ள வார்த்தைகளுக்கு பொருந்தாத ஒன்று. ஆப்ஷன் நல்லா பார்த்துங்க, இதில் எது விடைன்னு சூஸ் பண்ணுங்க. 20வது, அசாமின் மானஸ் சரணாலயத்தில் மட்டுமே காணப்படும் ஒரு வகை குரங்கு. ஆப்ஷன் ஏ குட்டை வால் குரங்கு, ஆப்ஷன் பி தங்க நிற வால் குரங்கு, ஆப்ஷன் சி குட்டை தலை குரங்கு, ஆப்ஷன் டி வால் இல்லா குரங்கு. அசாம் மானஸ் அந்த சரணாலயத்தில் காணப்படக்கூடிய ஒரு குரங்கு. ஆப்ஷன் ஏயா, பியா, சியா, டியா இப்படியே தேர்ந்தெடுத்துட்டீங்களா? 20வது தேர்ந்தெடுத்துட்டீங்க. வாங்க விடையை பார்ப்போம். அவ்வளவு விடையை செக் பண்ணவங்க குறிப்பிட்ட பேர் தான் உங்களுடைய மதிப்பெண்ணை வெளியிட்டிருக்கீங்க. அது எதற்காக மதிப்பெண்ணை வெளியிட சொல்கிறோன்னா, இன்றைக்கி ஒரு 100 பேர் தேர்வு எழுதுறாங்கன்னா அதில் எத்தனை பேர் அந்த வினாக்கள் அனைத்திற்கும் விடையளிக்கிறாங்க, எங்களோட கொஸ்டின் ஸ்டாண்டர்டு நல்லா இருக்கா, இன்னும் வினாவை வந்து டைட்டாக எடுக்கிறதா, இல்லை இதே நல்லா இருக்காங்கிறது எங்களுக்கே தெரிந்து கொள்வதற்காக உங்களை மதிப்பெண்ணை வெளியிட சொல்லியிருக்கோம். அதுக்கு நண்பர்கள் சில பேர் வெளியிட்டிருக்கீங்க, உங்களுக்கு ஆர்சிசி மையத்தின் வாழ்த்துக்கள். வாங்க விடையை பார்ப்போம். 1வதுனா ஆப்ஷன் டி, 2வதுனா ஆப்ஷன் சி, 3வதுனா ஆப்ஷன் பி, 4வதுனா ஆப்ஷன் டி, 5வதுனா ஆப்ஷன் ஏ, 6வதுனா ஆப்ஷன் டி, 7வதுனா ஆப்ஷன் பி, 8வதுனா ஆப்ஷன் ஏ, 9வதுனா ஆப்ஷன் ஏ, 10வதுனா ஆப்ஷன் சி, 11வதுனா ஆப்ஷன் பி, 12வதுனா ஆப்ஷன் சி, 13வதுனா ஆப்ஷன் சி, 14வதுனா ஆப்ஷன் பி, 15வதுனா ஆப்ஷன் டி, 16வதுனா ஆப்ஷன் சி, 17வதுனா ஆப்ஷன் டி, 18வதுனா ஆப்ஷன் சி, 19வதுனாவுக்கு ஆப்ஷன் ஏ, 20வதுனாவுக்கு ஆப்ஷன் பி. நண்பர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஆர்சிசி மையத்தின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு வீடியோவுடன் உங்களை